ஓகே கை சார் பேக் வித் வித்னோதர் வீடியோ எல்லாருக்கும் குட் மார்னிங் ஸோ இன்றைக்கி யார் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்குமே ஒரு பெரிய பர்த்டே விஷஸ் சில பல விஷயங்கள் கேள்விப்பட்டுட்டு இருக்கேன் அது ரூமர்ஸாக இருக்குமா பிகாஸ் ஆன்லைனில் தான் இதெல்லாம் சர்க்குலேட் ஆகுது ஜூன் டுவெண்ட்டி செகண்ட் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டீம் இது தான் அப்டேட்டாக கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூமர்ஸ்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆகுது இது யாராக இப்படி பரப்பி விடுறது அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனால் லோகேஷ் அவர்களாக இருக்கட்டும் ரத்னகுமார் அவர்களாக இருக்கட்டும் லைவில் நம்ம கிளியராக சொல்லிட்டாங்க வேறு லெவல் ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது அது டீசராக இருக்கலாம் ட்ரெய்லராக இருக்கலாம் இல்லை ஒரு புது போஸ்டராக இருக்கலாம் கண்டிப்பாக அப்படியே நாங்கள் சும்மா விட்டுற மாட்டோம் தளபதி பர்த்டே அப்படின்னு சொல்லிவிட்டு க்ளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க என்ன ரூமர் அப்படின்னா டுவெண்ட்டி செகண்ட் அன்றைக்கி பெருசாக மாஸ்டர் படுத்து எந்த அப்டேட்டும் மாட்டாங்க நம்ம பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ஃபைவ்க்கான ஒரு அப்டேட்டை எதிர்பார்க்கலாம் ஸோ மாஸ்டர் டீம் பார்த்தீங்கன்னா பெருசாக ஒன்றும் கொடுக்க மாட்டாங்க சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு சில ரூமர்ஸ் நான் பார்த்தேன் ட்விட்டரில் அதுக்கப்புறம் என் சைட்ல பார்த்தீங்கன்னா சில பேர்கிட்டலாம் நான் கேட்டேன் என்ன ப்ரோ இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அப்படிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா நூறு நாளுக்கு மேலே மாசுபடத்துலேருந்து எந்த அப்டேட் வரல பிகாஸ் ரிலீஸ் டேட் எப்போன்னு தெரியாது இன்னொன்று பார்த்திங்கன்னா கொரோனா பிரச்சனை எதுவுமே பார்த்திங்கன்னா அவங்களால் செலப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு நேரம் இல்லைன்னு சொல்லிவிட்டு ஸ்டாப் பண்ணி வச்சுட்டாங்க எல்லாருக்குமே தெரியும் சிக்ஸ்டி ஃபைவ் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு டீல் அது இந்த படம் முடிஞ்சதுக்கப்புறம் அதுவும் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அப்டேட்டுக்கு தான் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம் பட் இந்த செலப்ரேஷன்ன்றது இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா லாக் லாக்டவுன்ன்றது சென்னை சைடில் பயங்கரமாக பண்ண போகிறாங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம்லாம் டில் தேர்ட்டி எய்த் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிவியரான ஒரு லாக்டவுன் ஸோ அப்படி இருக்கும்போது செலப்ரேஷன்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் வீட்டுக்குள்ளே தான் நம்ம பண்ணணும் வெளியே வரக்கூடாது வெளியே தயவுசெய்து வராதிங்க மாஸ்டர் டீம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக என்னடா இன்னொரு லாக்டவுன் போட்டாங்க அப்படின்னு பார்க்காம கண்டிப்பாக ஒரு நமக்கு ஒரு மிகப்பெரிய சர்ப்ரைஸ்ன்றது கொடுக்க போகிறாங்க ஆல்ரெடி அவங்க அதை லைவ்லேயும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க ஏன்னா ட்ரெய்லர் ஆல்ரெடி ரெடி நிறைய பேர் அஞ்சாறு வாட்டி பார்த்துட்டாங்க ட்ரெய்லர் அந்த ஒரு படத்தில் இருக்கிறவங்க இப்போ ட்ரெய்லரே ரிலீஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா படம் ரிலீஸ் ஆகிற டைமுக்கு ஒரு ஒன் மந்த் முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க டீசர் கட் அதுலேருந்து ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்காங்கன்னு ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்டோம் நானும் வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த டீசர் தான் அன்றைக்கி வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேரோட ஒரு விஷஸ் பட் மாஸ்டர் டீம் பார்த்தீங்கன்னா வெறும் சும்மா ஒரு இமேஜ் மட்டும் போட்டுட்டு மிகப்பெரிய அப்டேட்னு சொல்லுவாங்களான்னு கேட்டால் கண்டிப்பாக அப்படி பண்ண மாட்டாங்க கொடுக்கறது தரமான ஒரு அப்டேட்டாக கொடுப்பாங்க இந்த நூறு நாள் நம்ம மிஸ் பண்ண சில விஷயங்கள்ன்றது அன்றைக்கி நமக்கு ஒரு சர்ப்ரைஸாக கொடுப்பாங்க எனக்கு தெரிஞ்சு டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு நைட்டு அந்த பன்னெண்டு மணிக்கு டுவெண்ட்டி செகண்ட் ஆகுது இல்லை அந்த டைம்லையே நமக்கு ஒரு அப்டேட் கொடுத்துட்டு அன்றைக்கி ஈவினிங்கும் ஆறு மணிக்கு பார்த்திங்கன்னா இன்னொரு அப்டேட்டு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது டுவெண்ட்டி ஃபஸ்ட்டு மேபி அனவுன்ஸ்மெண்ட்ன்றது மாஸ்டர் டீம் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஃபிங்கர்ஸ் க்ராஸ் பண்ணிவிட்டு உட்காரலாம் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது இன்றைக்கி டேட் என்ன பதினாறா போன வருஷம் இதே டைமில் தான் செம்ம பரபரப்பாக இருந்தேன் ஏன்னா தேதி தளபதி அதிபதி சாங் ரிலீஸு செம்ம செலப்ரேஷன்ஸ் பண்ணணும் பயங்கரமாக இருக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு மொமெண்ட் அது போன வருஷம் இந்த வருஷம் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணாங்க எஃபோர்ட்டு போட்டேன் எப்படியாவது பண்ணணும்னு இன்னும் ஒரு பிரச்சனைனா ஸ்டூடியோ சென்னையில் இருக்குது இப்போ இருக்கிற நிலைமைக்கு போக முடியாது இப்போ பெங்களூரில் இருக்கேன் வீட்டில் எக்யூப்மெண்ட்ஸ் இல்லை எதுவும் வாங்க முடியல அமேசான் ஒர்க்காவில்ல அப்படி இருக்கும்போது சாங் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு யாருக்குமே தெரியல சரி ஃபைன் எல்லா வருஷமும் ஒரே மாதிரி இருக்காது சாங் விடுறதுக்கு விட முடியலன்னு இவ்வளோ ஃபீல் பண்ணுற எத்தனையோ பேர் பார்த்திங்கன்னா லைவே லைஃப்ஸை இல்லாமல் இப்போ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீயாக விட்டேன் போன வருஷம் தியேட்டர்லலாம் நம்ம சாங் ரிலீஸ் பண்ணாங்க தளபதி அதிபதி ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ இந்த வருஷம் அப்படி போகுது பட் ஹோப்ஃபுல்லி புரிஞ்சுப்பீங்க நான் நம்புகிறேன் எக்ஸ்ட்ரீம்லி சாரி நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க இந்த மாதம் தெரிக்கும் தளபதி சாங்க்காக பட்டு தெரிக்கும் தளபதி நானும் ட்ரை பண்ணேன் ரிலீஸ் பண்ணுறதுக்கு என்னென்னவோ பிளான் பண்ணோம் அட்லீஸ்ட் ஒரு டீசர் மாதிரியாவது விடலாம்னு சொல்லிட்டு மோஷன் போஸ்ட் மட்டும்தான் தான் கடைசியாக விட முடிஞ்சுது ரெண்டு சாயந்தரம் இன்னொரு சூப்பர் வீடியோ வரும் மிட்நைட் ஸ்டோரிஸ் பார்த்திங்கன்னா நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க இந்த மாதிரி பேக்ரவுண்டில் பண்ணால் அந்த ஒரு ஃபீல் வராது இல்லை அப்பறோம் பரவாயில்ல பண்ணுங்கள் நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக பண்ணுறேன் நான் ஆக்சுவலாக புது ஃபோன் வாங்கியிருக்கேன் ஃபஸ்ட்டு ஐஓஎஸ் நம்ம இனோவேஷன் ப்ளஸ் ஃபேமிலியில் ஒரு ஃபஸ்ட்டு மேக் டிவைஸு நான் இது பிரைமரி டிவைஸாக யூஸ் பண்ண போகிறதில்ல iPhone SE 2020 model ரொம்ப காஸ்ட்லி ஃபோன்லாம் கிடையாது இது ஆக்சுவலாக நான் வாங்கலை கிஃப்ட் கொடுத்தாங்க எனக்கு என்னோட பர்த்டேக்கு வாங்கி வச்சது இப்போ பெங்களூரில் எங்கள் சிஸ்டர் கொடுத்தாங்க தட்ஸ் அ வீடியோ கைஸ் பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே கோடி நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி